நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்கும் பொழுது ரோட்டில் நடந்து போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்க. எல்லாம் அந்த வாலாஜா ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரோட்டில் யாரும் நடந்து போகிறதா நான் பார்த்ததே இல்லை. மேட்ச் முடிஞ்ச பிறகு வேணால் அப்படியே நடந்து வருவாங்க, ஆனால் மேட்சுக்குள்ளே போய் பார்க்கணுன்னா அவங்க அவ்வளோ ஆயத்தத்தோட கொடியோட வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எல்லா நே அந்த ஹோர்டிங்ஸ் போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு எல்லாம் ஓடுவாங்க. அதுபோல தான் யோவான் 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இயேசுக்காக ஓடுகின்ற 3 பேரை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது யோவான் 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் மக்தலேனா மரியாள் இருட்டோடே ஓடினார். அவங்க ஓடி பார்த்து இயேசு கிறிஸ்து அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அதே டைமில் ஷீ ரன் பேக் டு டெல் தி குட் நியூஸ். ஓடி வராங்க, இயேசு கிறிஸ்துவை கலரையிலே காணவில்லை, கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை பார்த்துவிட்டு ஓடி வராங்க. திரும்ப அந்த செய்தி கேட்டதுமே ரெண்டு பேர் ஓடுறாங்க, சீமோன் பேதுருவும் யோவானும் ஓடுகிறார்கள் கல்லறைக்கு. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் என்று 3வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒருமித்து ஓடுறாங்க, அதுல பீட்டர் ரொம்ப ஸ்பீடா ஓடுறவரு அப்படின்னு அவர் நினைச்சாரு, ஆனா பீட்டருக்கு முன்னாடி ஜான் ஓடிடுறார். ஓடி போயிட்டு அவர் உள்ள போகல. வேதத்தை அழகாக படித்து பார்க்கும்போது அதற்குள் குனிந்து பார்த்த 5வது வசனத்தில் சீலைகள் கிடக்கிறதை கண்ணான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீக்கிரமாக போயிட்டான், ஆனால் அவன் உள்ளே போல. மகளேனா மரியாள் ஓடினாள், சீமோன் பேதுரு ஓடினாள், யோவான் ஓடினாள். ஆனால் சீமோன் பேதுரு என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவர் பின்னே கல்லறைக்குள் பிரவேசித்து என்று பார்க்கின்றோம். கல்லறைக்குள்ள பிரவேசிக்கின்றார். அவர் உள்ளே சென்ற பிறகு அவர் பார்க்கின்ற காட்சியை பார்க்கும்போது சீலைகள் கீழே விழுந்து கிடக்கின்றதை பார்க்கின்றோம், அங்கே கீழே கிடக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் தலையிலே கட்டி இருந்த அந்த துணியை மாத்திரம் இயேசு கிறிஸ்து மடித்து வைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எபிரேய ட்ரெடிஷனில் பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மாஸ்டர் சாப்பிடுறாருன்னா அந்த சர்வெண்ட் வந்து டேபிள் எல்லாம் செட் பண்ணிட்டு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த எஜமான் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த எஜமான் எல்லாவற்றையும் அப்படியே போட்டு வாயை தொடச்சிட்டு அப்படியே போட்டுட்டு அவர் போயிட்டாருன்னா டேபிள் கிளியர் பண்ணலாம், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்படி திருப்பி மடித்து வச்சுட்டு போனார்னா சர்வெண்ட் டேபிளுக்கு திரும்ப வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா மாஸ்டர் திரும்ப வருவார் என்ற அர்த்தம். நம்ம பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போதே பெட்ஷீட் மடிக்கிற மாட்டோம். அப்படிதானே உயிர் தெழுந்தவங்க சப்புன்னு ஏழுச்சு ஓடிடலான்னு சொல்லி எழுந்திருக்கக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எழுந்த பிறகு சீலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தலையிலே இருக்கிறதை அந்த துணியை சுற்றி மடித்து வைத்திருந்தார் என்று அழகா ஹி ஃபோல்டு என்ற ஆங்கிலத்திலே பார்க்க முடியும். அது மடித்து வைக்கின்றது ஆண்டவர் திரும்ப வரப்போகின்றார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக. 3 பேர் ஓடினார்கள். மேரி என்பதற்கு அர்த்தம் ரிபல்லியஸ். 7 பிசாசுகளை உள்ள அந்த மேரி ரிபல்லியஸ், ஒரு போராட்டம் நிறைந்தவள். அவள் அங்கே ஓடி பார்க்கின்றாள். முதல் காட்சியை பார்க்கின்றார் அவள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை முதல் முறையாக வெளியே கொண்டு வந்தவள். அடுத்தது பேதுரு. பேதுரு என்பது ராக் என்ற அர்த்தம், யோவான் என்பது கிஃப்டட் என்ற அர்த்தம். 3 பேரும் போகிறாங்க. அப்படி போய் பார்த்து ஓடி போய் பார்த்து அவர்கள் கண்ட காட்சிகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலத்துக்குள்ளாய் கடந்து செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவர் திரும்ப வரப்போகின்றார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாய், 2020வது வருஷத்தின் காட்சிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது வந்துவிட்டாரோ என்கின்ற நினைப்பு நமக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் 2021வது வருஷம் ஒரு அனுக்கிரக வருஷமாய், நமக்கு தயவின் வருஷமாய்,
ஆண்டவர் இந்த இந்த காரியத்தை நீ சீர்படுத்திக்கொள், நான் வரும் பொழுது உன்னை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிப்போடு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். Let us run with hope. அந்த நம்பிக்கையோடு ஓடுவோம், ஆண்டவரை தரிசிப்போம். God morning.